ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி சட்னி தான் சாப்பிட போகிறோம். ஓகே, மறக்காத வீடியோ பாருங்கள், பார்த்துட்டே இருங்க. ஓகேங்களா? நானே தான் ரூமில் சேர்ந்தேன், ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி நல்லா இருக்குது. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நல்லா இருக்கு. உப்பு கொஞ்சம் மேலே லைட்டாக தூணா நல்லாயிருக்கும். தூயிடலாமா? நம்ம உப்பு தூவியாச்சு, சாப்பிடலாம். சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு. சாப்பாடு எப்படி இருக்குது பாருங்களாம். உப்பு போட்ட உடனே டேஸ்ட் கூடிச்சு. வேற லெவல். எல்லாத்தையும் போட்டேன், ஒரு அடி நம்மளுக்கு இந்த சேலஞ்ச் பண்றதெல்லாம் பிடிக்காது. ஓகேவா? நின்று நிதானமா சாப்பிடலாம். சேலஞ்ச் பண்ணிக்கின, தொண்டையில் அடிச்சுக்கின்னு விக்கிக்கின்னு தண்ணி எத்தின ஒரு ஆள் சொல்ல, அவன் லேட்டா எத்தின வர உசுறு போவா? என்னத்துக்கு அதெல்லாம்? ரசிச்சு ருச்சிச்சு சாப்பிடணும். சாப்பிட்டேன், செம்ம சூடு. தக்காளி குழம்புக்கு இந்த ஆர்ப்பாட்டு மாடான்னு நீங்க நினைக்கிறீங்க? ஆ, செம்மையான ஒரு ஃபீல், செம்மையா இருக்கு. இந்தியாவோட மசாலா தான் போட்டிருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உதந்தலை, கருவேப்பிலை எல்லாம் போட்டு செம்மையாக ஒரு பிடி. உங்களுக்கோசரமே இதை சாப்பிட்றேன் நான். நீங்களாம் இருக்கிற திகிர்தல் தான் பில்லாம் நான் வீடியோ பண்ணி போடுறேன். லாஸ்ட்டாக காலக்கெல்லாம் வாரி விட்டுறாதீங்க, புரியுதுங்களா? சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை. ஓகேவா? த
தக்காளி சட்னி எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாடு, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடங்காத சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இந்த சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, முடிஞ்சிச்சு, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய், சி யூ.